அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, டீ கடை ஸ்டைலில் ஸ்பெஷலான ஸ்ட்ராங்கான பர்ஃபெக்ட் டீ எப்படி நம்ம வீட்டில் போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னடா இதுக்கெல்லாம் வந்து வீடியோ போடுறாங்களே அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க, அப்படிலாம் இல்லைங்க. டீ கடையில் குடிக்கிற அந்த டீ டேஸ்ட்டை நம்ம வீட்டில் அதே மாதிரி எப்படி போடுறது? ஒரு சிலர் வேறு மாதிரி போடுவாங்க, பால்லேயே டீ தூள் போட்டு அதுலேயே வந்து டீ வந்து பாயில் பண்ணுவாங்க. சில பேர் வந்து தண்ணி இது பண்ணி தனியாக இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்டைலில் தான் இப்போ எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டீ கடையிலலாம் பார்த்தீங்கன்னா டிகாஷன் தனியாக, பால் வந்து காய்ச்சின பால் தனியாக அந்த மாதிரி வச்சுருப்பாங்களே, அதே மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். நான் வந்து தண்ணி வந்து ஒரு கப் அளவுக்கு அதில் வச்சுட்டேன். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு டீ தூள் வந்து ஸ்ட்ராங்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டிகாஷனுக்கு டீ தூள் போட்டிருக்கேன். அது நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறமா நான் அந்த டிகாஷன் கொதிக்கும் போதே 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்குவேன். கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் வந்து தனியாக லாஸ்ட்டில் இது பண்ணுவாங்க, அது வந்து டிகாஷன் தனியாக பால் தனியாக இது பண்ணி வச்சுருப்பாங்க. சில பேர் வீட்டில் வந்து எப்படின்னாக்கா பாலில் கொதிக்க வச்சு அதுலேயே டிகாஷன் போட்டு மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு டீ போடுவாங்க. அது வந்து அதை மாதிரி செய்கிறதுனால ஒரு இது என்னென்னா, உங்களுக்கு பால் வந்து டிகாஷனில் கொதிக்க கொதிக்க அதோடய தன்மையே மாறிடும். ஃபுல்லாக அப்படியே ஃபேட்டாக அவங்க வந்து உங்களுக்கு டீ குடிக்கும் போதே ஒரு மாதிரி பிசு பிசுன்னு நாக்குலாம் உங்களுக்கு வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதில் டேஸ்ட்டே வந்து ஏதோ திக்காக ஏதோ இது மாதிரி பவுட்ரு டீ மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் இந்த மாதிரி டிகாஷன் தனியாக கொதிக்க வச்சு பால் அதுக்கப்புறமா சேர்த்து நீங்கள் டீ போட்டு பாருங்கள். அந்த டேஸ்ட் அப்படியே டீ கடையிலலாம் நம்ம வாங்கி சாப்பிட்ற அந்த டீ டேஸ்ட்டுக்கே அப்படியே வந்து ஸ்ட்ராங்காக உங்களுக்கு அந்த டிகாஷன் பாலோட இது மாறாமல் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், டிகாஷன் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நான் ஒரு கப் தண்ணி அளவு வச்சுருந்தேன். நான் வந்து டீ வந்து ஒரு கப்புக்கு தான் போடுறேன், அதனால் ஒரு கப் தண்ணிக்கே எடுத்திருக்கேன். அது நல்லா ஒரு 1/2 கப் அளவுக்கு அந்த கொதிச்சு டிகாஷன் நல்லா இறங்கட்டும். இறங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் 1 கப்பு பால் சேர்க்க போகிறோம். பால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே கொதிக்க வச்சு காய்ச்சின பால் தான் அது. காய்ச்சாமல் பால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணால் கூட நீங்கள் அதையும் வந்து இதே மாதிரியே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதில் வந்து நம்ம காய்ச்சின பாலை சேர்க்குறப்போ ஒரே ஒரு கொதி விட்டால் போதும். ஒரு கொதி விட்டு கொஞ்சம் சிம்மில் இருந்தால் போதும். இதுவே காய்ச்சாத பாலை நீங்கள் டிகாஷனில் சேர்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக 2 தடவையாச்சும் அது நல்லா பொங்கி வந்து கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு இறக்குங்க. அந்த டிகாஷன் அதில் கரெக்டாக மிக்ஸ் ஆகிடும். பாலோட பச்சை ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். இதில் நீங்கள் இஞ்சி ஏலக்காய் எது வேணுமோ சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட் வந்து இது மட்டும்தான் வெறும் அந்த இது மட்டும்தான் போட்டு செஞ்சுருக்கேன். இப்போது கொதித்த பாலுக்கு காய்ச்சின பால் தானே, அது டிகாஷன் நல்லா இறங்கினோடனே சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த கலர் கொஞ்சம் அதிலே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் டிகாஷன்லாம். இப்போ நல்லா பொங்கி வந்து கொஞ்சம் நேரம் இதாகணோடனே நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டீயை அந்த கப்பில் வடிகட்டிடலாம். இப்போது நல்லா மழை சீசனில் காலையில் நம்ம டீ வந்து 1 கப் டீயோட தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக அப்படியே டீ கடை ஸ்டைலில் இந்த மாதிரி டீ வந்து சாப்பிடும்போது அந்த டே ஃபுல்லாக நம்மளுக்கு எனர்ஜியாக நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி டீ உங்கள் வீட்டில் போட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.